ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம். கலாத்தியர் 5:22-23. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சிறுவர் ஆராதனையை பார்க்கறதுக்காக எல்லாரும் காலையிலே எழுந்து சாப்பிட்டு குளிச்சு ரெடியே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களா? இந்த சிறுவர் ஆராதனைக்குள்ள பார்க்கறதுக்காக வந்திருக்கிறதானே உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்போ உங்களுக்கு சிறுவர் ஆராதனைக்குள்ள நிறைய நிகழ்ச்சிகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஒரு குட்டி ஜெபம் ஒன்று பண்ண போகிறோம், சரியா? இப்போ எல்லாரும் இருக்கிற இடத்துலையே முட்டி போட்டு கண்களை மூடி கைகளை கூப்பி எல்லாரும் இயேசப்பாவை பார்த்து பயபக்தியோட ஜெபம் பண்ண போகிறோம், சரியா? இப்போ எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அழகான ஆண்டவரே காலை வேளையிலும் கூட கத்தாவே, அப்பா நாங்கள் ஆண்டவரே இந்த சிறுவர் ஆராதனையை நடத்த ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த பகுதியின் ஆண்டவரே ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் கர்த்தாவே என் தேவன் ஆசீர்வதித்து தருவீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. அவர்களுக்கு ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிகளை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் மிகவும் பிரயோஜனமானதாக மாற்றி தருவீராக. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என்ன பிள்ளைங்களா, எல்லாரும் ஜெபம் பண்ணீங்களா? வெரி குட். இப்போ நாம் இந்த சிறுவர் ஆராதனையில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கனிகளை பற்றி படிச்சுக்கிட்டு வரோம். என்னென்ன கனிகளை இதுவரை படிச்சிருக்கீங்க? அன்பு, சந்தோஷம், சமாதானம், மூன்று கனிகளை பற்றி படிச்சிருக்கீங்களா? எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே? வெரி குட். இப்போ இந்த வாரத்தில் நாம் 4வது கனியாக ஒரு கனியை பற்றி படிக்க போகிறோம். அந்த கனி என்ன தெரியுமா? நீடிய பொறுமை. என்ன கனி? நீடிய பொறுமை. இந்த நீடிய பொறுமையை பற்றினதான ஒரு கருத்து வசனம் நாம் இப்போ கற்றுக்கலாமா? நீடிய பொறுமையை தரித்து கொண்டு ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசெயர் 3:12-13 வசனங்கள் படிச்சிங்களா? இப்போ ஒரு தடவை கூட நாம் இந்த வசனத்தை சொல்லலாமா? நீடிய பொறுமையை தரித்து கொண்டு ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசெயர் 3:12-13 வசனங்கள் படிச்சிட்டீங்க தானே இல்லையா? இனி ஒரு தடவை கூட சொல்லிதரட்டா? நீடிய பொறுமையை தரித்து கொண்டு ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசெயர் 3:12-13 வசனங்கள். ஓகேவா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? பாட்டு பாடலாமா? ஓகே. ஆவியின் கனிகளில் 4வது கனியை பாட போறோம். பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? ஓகே. ஆவியின் கனிகளில் 4வது கனி, ஆவியின் கனிகளில் 4வது கனி, ஆவியின் கனிகளில் 4வது கனி, ஆவியின் கனிகளில்
கனிகளில் நான் காவது கனி ஆவி கனிகளில் நான் காவது கனி
பொறுமை, காத்திருக்க பொறுமை, பெற்று கொள்ள பொறுமை, ரொம்ப பிடிக்கும்ல பழம் எல்லாரும் சேர்ந்து ஓகே. There is joy in the holy presence. There is joy in the holy presence. There is joy in the holy presence. There is joy, joy in the presence. There is love in the holy presence. There is love in the holy presence. There is சூப்பரா இருந்துச்சா? இன்னொரு முறை பாடலாமா இங்கிலீஷ் பாடல? There is joy in the holy presence. There is joy in the holy presence. There is joy in the holy presence. There is joy, joy in the presence. There is love in the holy presence. There is love in the holy presence. There is பாடல பாடலாமா எல்லாரும் சேர்ந்து ஓகே. காக்கா கீக்கி கூக்கூ கூ பறவைகள் பாடுது பார் பார் பார். காக்கா கீக்கி கூக்கூ கூ பறவைகள் பாடுது பார் பார் பார். விதைப்பதில்லை அறுப்பதில்லை போஷிக்கின்றார் நம்பிவன். விதைப்பதில்லை அறுப்பதில்லை போஷிக்கின்றார் நம்பிவன். ஆக்கா கீக்கி சூப்பரா இருந்துச்சா? இதுக்கு ஆக்ஷன் பண்ணலாமா? ஓகே. காக்கா கீக்கி கூக்கூ கூ பறவைகள் பாடுது பார் பார் பார். காக்கா கீக்கி கூக்கூ கூ பறவைகள் பாடுது பார் பார் பார். விதைப்பதில்லை அறுப்பதில்லை போஷிக்கின்றார் நம்பிவன். விதைப்பதில்லை அறுப்பதில்லை போஷிக்கின்றார் நம்பிவன். ஆக்கா கீக்கி ஆக்ஷன் பண்ணலாமா? ஓகே வா. காக்கா கீக்கி கூக்கூ கூ பறவைகள் பாடுது பார் பார் பார். காக்கா
எவ்வளோ நேரமும் ஆக்ஷன் பண்ணோம், பாட்டெல்லாம் கற்றுக்கிட்டோம். அப்படித்தானே இப்போது நம்ம ரொம்ப முக்கியமான பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். நம்ம இயேசப்பாவை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நின்று தேவனை ஆராதிக்கலாமா? இயேசப்பா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை தந்து கொண்டிருக்கிறார். அப்படித்தானே அவருக்கு தேங்க்ஸ் சொல்லி நம்ம ஆராதிக்க போகிறோம். ஓகேவா? இசப்பா ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹலலூயா ஹலலூயா. இஸ்வே அப்பா நீ நல்லவரப்பா. ஹலலூயா நீர் பெரியவர். ஹலலூயா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்ரம் அப்பா. ஹலலூயா ஹலலூயா. நீடிய பொறுமை உள்ள தேவன் அப்பா. ஹலலூயா இஸ்வே ஸ்தோத்ரம். நீர் அன்பு நிறைந்த தேவன் அப்பா. ஹலலூயா இஸ்வே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். நீர் சந்தோஷத்தை தருகிற தேவன். ஹலலூயா நீர் சமாதானத்தை தருகிற தேவன் அப்பா. ஸ்தோத்ரம். நீர் சமாதானம் நிறைந்த தேவன். சமாதானத்தின் பிரபுவா இருக்கீங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுப்பா ஸ்தோத்ரம். ஆவியின் கனிகள் நிறைந்தவராயிருந்த தேவன் அப்பா. ஹல்லேலூயா இயேசுவே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். நீர் பொறுமை உள்ள தேவன் அப்பா. நீர் நீடிய பொறுமை உள்ள தேவன் அப்பா. ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்ரம் 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 கதாவே உமக்கு ஸ்தோத்ரம் அப்பா. ஹல்லேலூயா என்னுடைய வாழ்க்கையை சுத்தமாக்குகிற தேவனப்பா. நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுகிற தேவனப்பா. ஹல்லேலூயா இயேசுவே உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா 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 இயேசுப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். எங்களை சுத்தமாக்குகிற தேவனே உமக்கு ஸ்தோத்ரம் அப்பா. எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவனே உமக்கு ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா கனிகளால் நிறைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்ரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. சுத்தம் செய்திடும் தேவாயினை உந்தன் இரத்தத்தால் முற்றும் கழுவும். சுத்தம் செய்திடும் தேவாயினை உந்தன் இரத்தத்தால் முற்றும் கழுவும். சுத்திகரிப்பீராக. எங்களை கழுவி சுத்திகரிப்பீராகப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேண்டாத காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு அப்பா நற்கனி தருகிற அப்பா மரங்களாய் செடிகளாய் கர்த்தர் மாற்றுவீராகப்பா. அப்பா எங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் கனி தருகிற விஷயங்களாய் மாறத்தக்கதாக இயேசுப்பா நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஸ்தோத்திரம் கனி கொடுக்கிறவர்களாய் மாறட்டும் அப்பா. ஆவியின் கனி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களும் ஊற்றப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நீடிய பொறுமையை கதாவை இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுப்பீராகப்பா. இஸ்வே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுப்பா. இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்ரம். இந்த நாளும் இயேசுப்பா ஸ்தோத்ரம். இந்த அப்பா சிறுவர் ஆராதனையில கதாவை மட்டுமாய் உம்மை பாடி ஆராதிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்ரம். தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆசீர்வதிப்பீராகப்பா. உம்முடைய கரங்களில் தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
ஆச்சு என்ன ஆச்சு மினி அண்ணே எனக்கு சாக்லேட் வேணும் சாக்லேட் வேணுமா ஆமா இப்போ உடனே எனக்கு சாக்லேட் வேணும் சரி சரி சாக்லேட்லாம் வாங்க போலாம் நீ முதல்ல பொறுமையா இரு சரியா இல்ல இல்ல நான் பொறுமையா எல்லாம் இருக்க மாட்டேன் நீ அடம் பிடிக்காத நீ பொறுமையா இரு மினி இல்ல எனக்கு இப்போவே சாக்லேட் வேணும் சரி சரி சாக்லேட் வாங்க போலாம் ஆனா நீ ஃபர்ஸ்ட் பொறுமையா இருக்கணும் சரியா இல்ல இப்போ உடனே போறோம் சரி அப்ப ஒரு கண்டிஷன் ஆ சொல்லுங்க சரி நீ கடைக்கு கூட்டிட்டு போய் உனக்கு சாக்லேட் வாங்கி தரணும்னா நான் சொல்றதை நீ கேட்கணும் ஆ சரி உடனே சொல்லுங்க நான் ஒரு கதை சொல்ல போறேன் உனக்கு அப்படியே ஆமா انا சாக்லேட் வாங்கி தருவீங்கல்ல கண்டிப்பா ஆ சரி சீக்கிரம் சொல்லுங்க சரியா கதை சொல்லட்டா ஆ சரி சொல்லட்டா ஆ சரி சொல்லட்டா ஆ சரி சரி கதைக்குள்ள போயிரோம் ரத்தினபுரியின் ஒரு அழகான பட்டணம் இருந்தது அங்க ஜோன் ஒரு அண்ணா இருந்தார் அவர் ரொம்ப பொறுமைசாலி டெய்லியும் பிரேயர் பண்ணுவார் அந்த அண்ணன் கூட ஒரு அண்ணன் படிச்சார் அவர் பேரு மார்ட்டின் அவர் ரொம்ப அவசர கொடுக்க பொறுமையே இல்லாதவர் அவங்க வீட்ல ஒரு கோழி இருந்தது அந்த கோழி குஞ்சு பொரிப்பதற்காக அடகாக்க வச்சிருந்தாங்க அந்த அண்ணன் டெய்லியும் போய் இன்னைக்கு குஞ்சு வந்துருச்சான்னு கோழியை தூக்கி பார்த்துட்டு வச்சுட்டு வந்துடுவார் இப்படி டெய்லியும் பண்ண பண்ண கடைசியில் அந்த முட்டை கூமுட்டையாக போயிருச்சு இந்த அளவுக்கு பொறுமை இல்லாத ஒரு அண்ணன் இந்த மார்ட்டின் அண்ணன் ஜோ அண்ணாவை கிளாஸை கவனிக்க விடாமல் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த ஜோ அண்ணா ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க இந்த ஜோ அண்ணா கிளாஸை விட்டு எங்கேயாவது வெளியே போனால் அந்த சமயம் பார்த்து இந்த மார்ட்டின் அண்ணன் ஜோவனோட டிஃபன் பாக்ஸில் இருக்கிற சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்ருவாங்க இந்த ஜோவனை வந்து பார்க்கும்போது டிஃபன் பாக்ஸ் காலியாக இருக்கும் இந்த ஜோவனாக்கு ரொம்ப வருத்தமாயிரும் ஆனாலும் ஒன்றுமே சொல்லாமல் பொறுமையாகவே இருப்பாங்க அன்னைக்கு இந்த ஜோவனா வீட்டுக்கு வந்தாங்க வீட்டில் இந்த ஜோவனா மார்ட்டின் அண்ணாக்காக ப்ரேயர் பண்ணாங்க ஏசப்பா இந்த மார்ட்டின் என்னை புரிஞ்சுக்கணும் ஏசப்பா அவன் கூட நான் ஃப்ரெண்ட் ஆகணும் ஏசப்பா உதவி செய்யுங்கப்பான்னு இந்த மார்ட்டின் அண்ணாக்காக இந்த ஜோ அண்ணா ஜோ பண்ணாங்க அடுத்த நாள் இந்த ஜோ அண்ணா ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மார்ட்டின் அண்ணன் எல்லாத்துக்கிட்டேயும் ஜோ அண்ணா பற்றி தப்பாக சொல்லி வச்சு எல்லாரும் ஜோ அண்ணா பார்த்து சிரிக்கிறாங்க இந்த மார்ட்டின் அண்ணன் ஜோ அண்ணாவை பார்த்து கிண்டல் பண்ணுறாரு இதை பார்த்த உடனே இந்த ஜோ அண்ணாக்கு ரொம்ப கவலையாயிருச்சு ஆனாலும் அந்த அண்ணன் பொறுமையாக இருந்தாங்க இன்னைக்கு பிடி பீரியட் அப்போ இந்த மார்ட்டின் அண்ணன் ஃபுட்பால் விளையாடும் போது ஜோ அண்ணாவை கீழே தள்ளி விட்டார் இந்த ஜோ அண்ணா கீழே விழுந்துட்டார் காலில் அடிபட்டுருச்சு அப்போவும் அந்த அண்ணன் ரொம்ப பொறுமையாக எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டார் அன்னைக்கும் வீட்டில் அந்த ஜோ அண்ணன் மார்ட்டின் அண்ணாக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க ஏசப்பா நான் மார்ட்டின்காக ஜெபிக்கிறேன் ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேதே ஏசப்பா அவன் கூட ஃப்ரெண்டாக உதவி செய்யுங்க ஏசப்பா அவன் என்னை புரிஞ்சிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு ஜோ பண்ணுறாரு கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வந்தது அப்போ இந்த மார்ட்டின் அண்ணாவும் ஜோ அண்ணாலாம் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது மார்ட்டின் அண்ணாவோட பேனா எழுதாமல் போயிடுச்சு அப்போ அந்த மார்ட்டின் அண்ணாக்கு ரொம்ப கவலையாகி அழுக ஆரம்பிச்சிட்டாரு அப்போ அந்த ஜோ அண்ணா பின்னாடி தான் இருந்தார் அவர் மார்ட்டின் அண்ணாட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு இந்த மார்ட்டின் அண்ணன் என் பேனா எழுதாமல் போயிடுச்சு அப்படின்னு அவர் கவலையோடு சொல்கிறாரு அப்போ இந்த ஜோ அண்ணா அவர்கிட்ட இருக்கிற இன்னொரு பேனாவை அவருக்கு கொடுக்குறாரு அப்போ அந்த மார்ட்டின் அண்ணன் அந்த பேனாவை வாங்கி எக்ஸாம் எழுதி முடிச்சிடுறாங்க முடித்து வந்த பிறகு இந்த மார்ட்டின் அண்ணன் ஜோ அண்ணாவை பார்த்து ஜோ என்னை மன்னிச்சிரு ஜோ அப்படின்னாரு அப்போ இந்த ஜோ அண்ணா ஒன்றும் இல்லைடா ஏண்டா அப்படின்னு கேட்டார் நான் இவ்வளோ உன்னை கஷ்டப்படுத்தியும் நான் உன்னை கீழே தள்ளி விட்டேன் உன் டிஃபன் பாக்ஸ் சாப்பாடையெல்லாம் எடுத்து சாப்பிட்டேன் உன்னை பற்றி தப்பு தப்பாக எல்லாத்துட்டையும் சொன்னேன் உன் பொருளெல்லாம் எடுத்தேன் அப்போவும் நீ என்கிட்ட பொறுமையாக இருந்தியாடா அப்படின்னு இந்த மார்ட்டின் அண்ணன் ஜோ அண்ணாவை பார்த்து சொன்னாங்க அப்போது அந்த ஜோ அண்ணன் டே மார்ட்டின் ஏசப்பாவும் நம்மக்கிட்ட ரொம்ப பொறுமையாக இருந்து நம்ம பாவத்தெல்லாம் மன்னிக்கிறாருடா அதனால தான் நானும் உன்கிட்ட ரொம்ப பொறுமையாக இருந்து உன்னை மன்னிச்சேன்டா அப்போ அந்த ஜோ அண்ணன் டே மார்ட்டின்
பைபிளில் யோபுன்னு ஒருத்தர் இருந்தார்டா, அவருக்கு உடம்பெல்லாம் கொப்பலாம் பருக்களால் ரொம்ப கஷ்டப்பட்டார்டா. அப்போது அவர் அந்த ஓட்டை எடுத்து சுரண்டிகிட்டே இருந்தார். அப்போ அவரை பார்க்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து யோபு அவரை ரொம்ப திட்டி தீத்தாங்கடா, அவர்கிட்ட தான் தப்பு, அவர் தப்புனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடக்க காரணம் நீ பண்ண தப்பு தான்னு யோபு அவங்கள ரொம்ப திட்டினாங்கடா. அப்போல்லாம் யோபு அவங்க ரொம்ப பொறுமையாக இருந்தாருடா. அது ஏசப்பா யோபு போல் பொறுமையாக நீங்கள் பேசலையேன்னு யோபு அவரை குறித்து சாட்சி கொடுத்தாங்கடா. இப்போது அந்த மார்ட்டின் அண்ணன், சரிடா ஜோ, நானும் இனிமேல் ஏசப்பாவை போல் எல்லாத்துக்கிட்டேயும் பொறுமையாக இருப்பேன்டா. என்ன மினி, கதை புரிஞ்சுதா? கதையில அந்த ஜோ அண்ணா எப்படி மன்னிச்சாரோ பொறுமையா இருந்து, அத போல நம்மளும் பொறுமையா இருக்கணும், சரியா? சரி அண்ணே. ஏசப்பா நம்ம பாவத்தை எப்படி பொறுமையா இருந்து மன்னிச்சாங்களோ அதே மாதிரி அந்த ஜோ அண்ணா மன்னித்தது போல நானும் இனிமே எல்லா காரியத்திலயும் பொறுமையா இருப்பேன். சூப்பர். என்ன குட்டீஸ் நீங்களும் பொறுமையா இருப்பீங்களா? அந்த ஜோ அண்ணா மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் மாற்றின கஷ்டப்படுத்தின மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அப்போவும் நம்மளும் எல்லா காரியத்திலும் ரொம்ப பொறுமையாக இருந்து ஏசப்பா நமக்கு பொறுமையாக இருக்கிறது போல் நம்மளும் பொறுமையாக இருந்து எல்லாருக்கும் மன்னிக்கணும், சரிங்களா? ஸ்டோரியெல்லாம் நல்லா இருந்துச்சுல்ல? திரும்பவும் ஆக்ஷன் பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? ஓகேவா? ஆவியின் கனிகளில் நான்காவது கனி, ஆவியின் கனிகளில் நான்காவது கனி, ஆவியின் கனிகளில் நான்காவது கனி, ஆவியின் கனிகளில் நான்காவது கனி. நீடிய பொறுமை, பறவைகள் பாடுது பார் பார் பார், காக்கா கீ கீ கூ.
சூப்பர் ஆக்ஷன் பண்ணீங்களா? ஓகே, இது நம்மோட குயிஸ் டைம். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு குயிஸ் டைம்ல குயிஸுக்குள்ள போறதுக்குள்ளாடி மண்டே யாரெல்லாம் கரெக்ட் ஆன்சர்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஓகேவா? ஓகே. இன்னைக்குள்ள குயிஸுக்கு போறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. ஓகேவா? உங்களோட ஆன்சர்ஸை நான் சொல்றேன், வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். ஓகேவா? நான் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. 9445212558. ஒன்ஸ் மோர் கூட சொல்றேன், 9445212558. ஓகே, இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்பும் பண்ணும்போது உங்க ஆன்சர்ஸோட சேர்த்து உங்களோட ஃபுல் நேம், உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம், அப்புறமா உங்கள் பிளேஸ் நேம், கூடவே உங்கள் சர்ச் நேம், கூட உங்களோட சூப்பரான ஒரு ஃபோட்டோவும் சேர்த்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறமா நைட் 10:00 அனுப்பணும். அப்புறமா 15 வயசுக்கு கீழே உள்ளவங்க மட்டும்தான் இதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. அப்புறமா கிளியராக க்வெஸ்சன்ஸை கேளுங்க, சரியா? கேட்டு க்வெஸ்சன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆன்சர்ஸ் பண்ணுங்க, சரியா? அவசர அவசரமாக எல்லாம் அனுப்ப வேண்டாம், நிதானமாக பொறுமையாக கண்டுபிடிச்சி நீட்டாக தெளிவாக என்ன பண்ணுங்க, எழுதி அனுப்புங்க. ஓகேவா குட்டீஸ்? ஓகே, இன்னைக்குள்ள குயிஸுக்கு போகலாமா? போகலாமா? பென் நோட்டெல்லாம் எடுத்துட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு குயிஸுக்கு குயிஸில் எந்த சாப்டர்ஸ்லேருந்து கேட்க போகிறோன்னா, மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 18:22 35 வரைக்கும். ஒர்க்க கூட சொல்கிறேன், மத்தேயு 18:22-35 வரைக்கும். அதுக்கப்புறமா 2 பேதுரு 3 அதுலேருந்தும் க்வெஸ்சன்ஸ் கேட்க போகிறோம். 2 பேதுரு 3 ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும் என்றவன் யார்? ஒர்க்க கூட சொல்கிறேன், ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும் என்றவன் யார்? ஓகே, நம்பர் 2, ராஜாவின் ஊழியக்காரனிடம் உடன் வேலைக்காரன் எத்தனை வெள்ளி பணம் கடன்பட்டிருந்தான்? ஒர்க்க கூட சொல்கிறேன், ராஜாவின் ஊழியக்காரனிடம் உடன் வேலைக்காரன் எத்தனை வெள்ளி பணம் கடன்பட்டிருந்தான்? க்வெஸ்சன் நம்பர் 3, கர்த்தர் எதற்காக நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார்? ஒன்ஸ் மோர் கூட சொல்றேன், கர்த்தர் எதற்காக நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார்? க்வெஸ்சன் நம்பர் 4, எதை ரட்சிப்பென்று எண்ணுங்கள்? ஒன்ஸ் மோர் கூட சொல்றேன், எதை ரட்சிப்பென்று எண்ணுங்கள்?
லாஸ்ட் க்வெஸ்சன். எந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போ? ஒர்க்க கூட சொல்கிறேன், எந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போ? ஓகே, க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்கல்ல? ஓகே, இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் வித் ரெஃபரன்ஸோட அனுப்புங்க, ஓகேவா? வசன ஆதாரத்தோட எழுதி இன்னைக்கு நைட்டு 10 o'clock என்னது வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, ஓகேவா? 15 வயசுக்கு கீழே உள்ளவங்க மட்டும்தான், ஓகேவா? ஓகே குட்டீஸ், ஹலோ, எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களா? இந்த லாக்டவுன் டேஸ்லயும் நீங்க வீட்டில் இருக்கிற இந்த நாட்கள்ல எப்போதும் சுத்தமா இருக்கணும். அம்மா அப்பாவுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை நம்ம செய்து கொடுக்கணும். சண்டே ஸ்கூல் மனநல வசனங்கள் எல்லாம் மனப்பாடம் செய்யணும். அது மட்டும் இல்லை, கொரோனா வைரஸ்னால நிறைய பேர் பாதிக்கப்படுற இந்த நாட்களில் நீங்கள் அடிக்கடி சோப்பு போட்டு மினிமம் 30 seconds சுத்தமாக கைகளை வந்து கழுவ வேண்டும். தேவையில்லாமல் நம்ம வெளியில் போகவே கூடாது. அப்படி அத்தியாவசியமாக நம்ம போனாலும் நமக்கும் மற்றவங்களுக்கும் இடையில 1 meter டிஸ்டன்ஸ் நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். நம்ம முகத்தில் எப்பவும் நம்ம மாஸ்க் போட்டிருக்கணும். அது மட்டும் இல்லை, முக்கியமாக அம்மா நமக்கு சமைச்சு தர்ற உணவில் இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா சாப்பிடணும். அதுக்கப்புறம் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புகள் நிறைய இருக்குல்ல, இந்த பாதிப்புகள் எல்லாம் நீங்குவதற்காக இயேசப்பாவை நோக்கி அதிகமாக நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணணும், ஓகேவா? என்ன பிள்ளைங்களா, எல்லாரும் இவ்வளோ நேரம் பாட்டு கேட்டீங்க, ஆக்ஷன் பண்ணீங்க, கதையெல்லாம் கேட்டீங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கீங்களா? இப்போது இந்த நிகழ்ச்சியோட ரொம்ப முக்கியமான பகுதிக்குள்ளே இப்போ வந்திருக்கிறோம். அது என்ன நிகழ்ச்சின்னு தெரியுமா உங்களுக்கு? டாக் டைம். ஆமாம், இப்போ நம்ம ஜோஷ்வா அங்கிள் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு ஆலோசனை கொடுக்க போகிறாங்க. எல்லாரும் ரெடியாக பார்த்துக்கிட்டு இருங்க, சரியா? ஹலோ பிள்ளைகளா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே, இந்த சிறுவர் ஆராதனையை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் பிடிக்குமா? ஆ, ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? இந்த உலகத்தில் எத்தனையோ வெரைட்டி வெரைட்டியான ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, ஆனால் இதை காட்டிலும் மேன்மையான ஃப்ரூட்ஸ் நமக்கு இருக்குது. எதில் இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆ, நீங்கள் சொல்கிறது கரெக்ட், பைபிள் இருக்குது. அது என்ன கனி? ஆவியின் கனி. அப்படி தானே? ஆவியின் கனி எவ்வளவு? ஆ, 9 கனி இருக்குல்ல. ஓகே, இந்த சிறுவர் ஆராதனையில் நாம் 3 கனி பார்த்துட்டோம். அப்படித்தானே? அன்புங்கிற கனி, சந்தோஷம்ங்கிற கனி, சமாதானம்ங்கிற கனி நாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கோட தீம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஆ, நீடிய பொறுமை, நீடிய பொறுமை. இன்னைக்கு பார்க்குற கனி நீடிய பொறுமை. அங்கிள், இந்த நீடிய பொறுமைனா என்ன அங்கிள் அப்படி தானே கேட்குறீங்க? நீங்கள் கோபப்படுவதற்கு, எப்படி கோபப்படுவதற்கு தாமதமாக இருக்கிறீங்க பாரு, அதுதான் நீடிய பொறுமை. உங்களுக்கு பயங்கரமாக கோபம் வருது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறீங்க பாரு, அதுதான் நீடிய பொறுமை. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். ஐசக் நியூட்டன் உங்களுக்கு தெரியுமா? அவர் யார்? ஒரு அறிவியல் விஞ்ஞானி. அவர் என்ன கண்டுபிடிச்சார்? புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடிச்சார். நீங்கள் ஒரு பொருள் மேலே தூக்கி வீசினீங்கன்னா கீழே விழுகுதில்ல, அது ஏன் விழுகுதுன்னு க
கண்டுபிடிச்ச ஒரு அறிவியல் விஞ்ஞானி. அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு புரியும் இந்த நீடிய பொறுமைன்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். இவர் 20 வருஷமா இவர் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி டே நைட் ஒர்க் பண்ணி நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதி அடுத்த நாளில் சயின்டிஸ்ட் மீட்டிங்கில் சப்மிட் பண்ணுறக்காக இவர் வந்து ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதி நைட்டு ஒரு டேபிளில் வச்சுட்டார். அவர் வீட்டில் ஒரு அழகான நாய்க்குட்டி இருந்தது. உங்களுக்கு நாய்க்குட்டி பிடிக்கும்ல? அவர் வீட்டில் அழகான ஒரு நாய்க்குட்டி இருந்தது. இவர் டெய்லி அந்த நைட்டு ஒர்க் பண்ண அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் டேபிள் வச்சுட்டு போயிட்டார். இந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த நாய் அங்கேயும் இங்கேயும் குறுக்கும் இறுக்கம் ஓடி கடைசியில் அந்த டேபிளில் இருக்கிற அழகான கேண்டில் எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த கேண்டிலை கீழே தள்ளி விட்டுருச்சு. அப்போது அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எரிஞ்சிச்சு. அப்போது இவர் ஐசக் நியூட்டன் திரும்ப வர்றாரு. திரும்ப வரும்போது எப்படி வந்திருப்பார்? கோபமாக தானே வந்திருப்பார். நாம் இருந்தால் இந்த நாய் என்ன பண்ணியிருப்போம் நினச்சி பாருங்களேன். ஒரே சுத்து சுத்தின்னு சுத்தி வெளி வீசிடுவோம் இல்லையா? இல்லைன்னா ஒரு கம்பு எடுத்து அட்டி அட்டின்னு அடிச்சிருவோம். நம்ம கோபம் தீர வரைக்கும் நாம் அடிச்சிருவோம் இல்லையா? ஆனா இந்த ஐசக் நியூட்டன் அழகா பொறுமையா வந்து, ஐயோ இப்படி பண்ணிட்டியே நீயே அப்படின்னு அந்த நாயோட தலைய தடவி கொட்டு தாரமா. அப்போ தெரியுதா எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி 20 வருஷமா டே நைட் ஒர்க் பண்ணி அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதி வச்ச பேப்பர் சப்மிட் பண்ணுற பேப்பர் ஒரு நிமிஷத்தில் அந்த நாயினால் எரிஞ்சு போச்சு. ஆனால் அவர் கோபம் இல்லை, நீடிய பொறுமையாக இருந்தார். ஓகேவா? இன்னைக்கு அவர் பார்க்குறோம், அவர் 20 வருஷமாக ஹார்ட் ஒர்க் பண்ண அந்த பேப்பர்ஸ் அழிஞ்சு போது கூட நீடிய பொறுமையாக இருந்தார். இன்னைக்கு நாம் சின்ன சின்ன காரியத்துக்கு நம்ம பொறுமையிலேருந்து நாம் காண்றோம். எப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு சில காரியங்களை சொல்கிறேன். நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். நான் நீடிய பொறுமையாக இருக்கிறனா, இல்லை கோபப்படுறனா, இல்லை எல்லாவற்றிலுமே நான் வந்து ரொம்ப முன்மாதிரியாக நான் இருக்கிறனா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க, சண்டே ஸ்கூலுக்கு வரீங்க, அப்போது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் பாருங்களேன். நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களா, இல்லை கோபம் படுறீங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன். ஒரு சமயம் உங்கள் அம்மா வந்து ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. நீங்களும் வாங்கிட்டு வாங்க கடைக்கு போகிறீங்க. அப்போது கடையில் யார் இருக்கிறா யார் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்காம சர்ன்னு நாம் போய் கடைக்கு போய், அண்ணா ஒரு பொருள் நம்ம அம்மா சொன்ன பொருளை நாம் வாங்கிட்டு வரோம். ஆனால் கடைக்கு நம்மளுக்கு முன்னாடி அநேகம் பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ அல்லாதெல்லாம் நாம் பார்க்க மாட்டோம். ஆனால் நம்ம போனால் டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் நாம் யோசிக்கணும், யார் முன்னாடி இருக்கா யார் பின்னாடி வந்திருக்கா அப்படின்னு பார்த்து பொறுமையாக இருந்து நம்ம சாதனங்கள் வாங்கிட்டு வரணும். இப்படி பல காரியங்களில் வந்து நாம் பொறுமையாக இருக்கணும். ஸ்கூலில் விளையாடுற காரியங்களில் எல்லாவற்றிலையுமே பொறுமையாக இருக்கணும். அது மாத்திரமில்லை, அப்போது அப்பா ஸ்நாக்ஸ் ஒரு நாளைக்கு வாங்கிட்டு வர்றாருன்னு வையன், அப்போது அவசர அவசரமாக எடுத்து சாப்பிட்றது, வேஸ்ட்டு பண்ணி சாப்பிட்றது, பொறுமை இல்லாமையே இப்படிப்பட்ட பல்வேறு காரியங்களை நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்மளை தாண்டி நின்று பார்க்கும்போது எவ்வளவு பொறுமை இல்லாமல் நாம் வேலை செய்கிறோம் அப்படின்னு நாம் யோசிச்சு பார்க்கணும். ஓகேவா? நாம் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் ஸ்கூலுக்கு அப்பா அம்மாவோட பைக்கில் போகிறீங்க. போகும்போது ஒரு சிக்னல் நிற்கிறீங்க, ரெட் சிக்னல் விழுந்துருச்சு. அப்போது நிற்கும் போது ரெட் சிக்னல் விழுக்கும்போது க்ரீன் சிக்னல் விழுகிற டைமில் அந்த டைம் ஓடுமில்ல, அப்போது என்ன பண்ணுவாங்க? பின்னாடி இருக்கிறீங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பின்னாடி இருக்கிறீங்க ஆர்ன் அடிப்பாங்க, கீ கீ அப்படின்னு ஆர்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த ஆர்ன் அடிக்கிற அண்ணா என்ன பண்ணுவாங்க, க்ரீன் சிக்னல் விழுகிறதுக்கு முன்னாடி வேகமாக வண்டியில் போயிடுவாங்க. கொஞ்சம் தூரத்தில் நாம் போய் பார்த்தோம்னா அந்த அண்ணா கீழே விழுந்திருப்பாங்க. இப்படி பொறுமை இல்லாமல் அநேக காரியங்கள் நம்ம சமுதாயத்தில் நாம் ப்ராக்டிக்கலாக நாம் பார்க்குறோம். ஆனால் பழமொழி, நாங்கள்லாம் சின்ன பையனில் இருக்கும்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுமை கடல் விட பெரியது அப்படின்லாம் சொல்லுவாங்க. தாவீதின் வாழ்க்கையில் பாருங்கள், அவருக்கு இருந்த பொறுமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. தன்னுடைய மாமன் கொள்றதுக்கு தாவீது கொள்றதுக்கு வகை தேடின போது கூட அந்த தாவீது அங்கே மாமா மன்னிச்சார். அது மாத்திரமல்ல, அப்சலோம் பாருங்கள், தன்னுடைய சொந்த மகனை பயந்து ஓடி காட்டுகளை ஓடி ஒளிஞ்சிட்டார். பின்னாடி நாட்களில் அவர் மறுபடியும் வந்து ராஜாவாய் உட்கார்ந்துருக்கும் போது தன்னுடைய மகனை மன்னித்து பொறுமையாக ஏற்றுக்கொள்கிறாங்க. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம்ல, இன்றைக்கி மனன வசனம் என்ன?
நீடிய பொறுமை தரித்து கொண்டு ஒருவருக்கொருவர் மன்னிங்கள் என்று சொல்லுது வேதத்தில். அந்த மாதிரி நம்ம பொறுமையாக நீடிய பொறுமையை நாம் தரித்திருக்கணும். எப்படி தரித்திருக்கிறது? இப்போ நாம் ட்ரெஸ்ஸு போடுறோம், இந்த ட்ரெஸ்ஸு நம்ம அழுக்காயிச்சு என்ன பண்ணுறோம், நாம் மாற்றிட்டு வேறு ட்ரெஸ்ஸு நாம் போடுறோம். இப்படி ரொட்டீனாக நாம் வந்து ட்ரெஸ்ஸு மாற்றி மாற்றி போடுறோம். இதுதான் தரித்திருக்கிறது. ஆனால் பைபிளில் சொல்லுது நீடிய பொறுமை தரித்திருங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ எதில் தரித்திருக்கணும்? உள்ளத்துக்குள்ள நீங்கள் நீடிய பொறுமை தரித்திருந்து நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும். ஓகேவா? சரி, இன்னைக்கு அங்கிள் ஒரு நாலு காரியங்களை குறித்து, இந்த பொறுமை குறித்து நான் சொல்லி ஜோம் பண்ணி முடிக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு காரியம், பேசுவதற்கு பொறுமையாக இருக்கணும். எப்படி? பேசுவதற்கு பொறுமையாக இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து வேலைகளில் பொறுமையாக இருக்கணும். என்ன பாயிண்ட்? வேலைகளில் பொறுமையாக இருக்கணும். மூன்றாவது காரியம், பாடுகளில் பொறுமையாக இருக்கணும். நான்காவது பாயிண்ட்டு, காத்திருக்கிறதுல பொறுமையாக இருக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு நாம் வரலாம். பேசுவதற்கு நாம் பொறுமையாக இருக்கணும். எப்படி? பேசுவதற்கு நாம் பொறுமையாக இருக்கணும். பைபிளில் யாக்கோபு நிறுவத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லியிருக்குது, நீங்கள் பேசுவதற்கு பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. நாம் அடிக்கடி நாம் டக்கு 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 டக்குன்னு நம்ம பேசுகிறோம், நாம் யோசிக்காமையே நாம் பேசுகிறோம். ஆனால் நம்ம பேசுகிறதுக்கு நிதானித்து பேசணும்னு பைபிள் சொல்லுது. பொறுமையாக இருந்து பேசணும்னு சொல்லணும். நீங்கள் நினைப்பீங்க, நாம் பேசுகிற வார்த்தை என்னாச்சு, என்ன என்ன விளைவு தருது, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அடுத்தவங்களுடைய மனதில் அது ஆறாத காயமாக போயிடு. நம்ம சின்ன வார்த்தைகளை தான் சொல்லுவோம், அவங்க மனசுக்குள்ள பெரிய ஆறாத காயமாய் மாறிடு. அதனால் நாம் பேசுவதற்கு நம்ம பொறுமையாக இருக்கணும். இப்போ சுவற்றில் ஒரு பால் வீசுகிறீங்க, அந்த பால் என்ன ஆகு? திரும்ப நம்ம வைக்கவே வரும். அதனால் நாம் பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றுமே நமக்கே வரும். அதனால் பேசும்போது நிதானித்து பேசணும். பழமொழி சொல்லுவாங்க, நரம்பில்லாத நாக்கு எப்படி வேணால் பேசணும்னு சொல்லுவாங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதுன்னு பைபிள் சொல்லுது. அதனால் நாம் ஒவ்வொரு வார்த்தைகளுமே நிதானித்து பேசணும், பொறுமையாக பேசணும்னு நம்மளுக்கு பைபிள் சொல்லுது. அப்படி நிதானித்து பேசின ஒரு மனுஷனை குறித்து நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். யோபுங்கிற மனுஷன் ஊத்ஸ் பட்டணத்தில் இருந்தார். இந்த மனுஷன் உத்தம சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷன். இந்த மனுஷனுக்கு அழகான ஏழு ஆண் மக்கள் இருந்தாங்க, மூணு பெண் மக்கள் இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, நிறையா ஆடுகள், ஏர்கள், ஒட்டகங்கள், கழுதைகள் இப்படி நிறையா இருந்தது. அவனுக்கு வீட்டில் வேலை செய்கிறதுக்கு நிறைய ஆட்கள் இருந்தாங்க. இப்படி இருந்த மனுஷன் மேலே ஒருத்தன் கோபம் வந்துருச்சு. யாருக்குன்னா, சாத்தானுக்கு கோபம் வந்துருச்சு. அவனுக்கு என்ன கோபம்னு பார்த்தோம்னா, எப்படியாவது கர்த்தரை இந்த யோபு தூசிக்க வச்சிரோணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தான். அப்படி ஒரு நாள் வந்து கர்த்தர் இடத்துல வந்து சொன்னாப்புல, இந்த சாத்தான் சொன்னால் நீங்கள் அவனை பாதுகாக்கலினா அவன் உன்னை தூசித்துருவான், நீங்கள் வேலி எடுத்து பாதுகாத்துருக்கீங்களே, அதனால் அவன் வேலியெல்லாம் எடுத்துருங்க, அப்போது உங்களை தூசிப்பான் அப்படின்னு சொன்னபோது அந்த கர்த்தர் வந்து சொன்னார், அவன் உத்தம சன்மார்க்கன், எனக்கு பயப்படுகிற மனுஷன் அப்படின்னு சொன்னார். சரி, நீ இப்படி நீ ஜீவனை தவிர மற்ற காரியங்களை நீ செய், அவன் என்னை மறுதளிக்க மாட்டான் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அப்போது யோபுக்கு பருக்களாக வந்துருச்சு, உடம்பெல்லாம் பருக்களாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தோம்னா, இவங்க வச்சுருக்கிற அந்த செல்வங்கள், ஆடுகள், ஏர்கள், ஒட்டகம், கழுத, வேலையாட்கள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, பிள்ளைகள் கூட இறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தான் இவனுக்கு உடம்பு ஃபுல்லாக பருக்களாக வந்துருச்சு. அப்போது என்னவன்னா, ஒரு சாம்பலில் வந்து உட்காரான். இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலுமே வந்து பிரச்சனையில் உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்களோட மனைவி, அன்பான மனைவி வந்து சொல்கிறாங்க, நீ இன்னும் உத்தமத்தில் இருக்கிறியா, நீ பேசாமல் கத்தரை தூசித்து நீ சாக வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கு அந்த யோபுக்கு, தன்னை நேசிக்கிற மனைவியே எப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாள்ல. அது மாத்திரமல்ல, அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அவங்களும் சொல்கிறாங்க, நீ ஏதாவது பண்ணியிருப்பேன், நீ செய்யாமல் இப்படியெல்லாம் வராது உனக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே இவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுமே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எல்லாவற்றிலுமே யோபு கத்தரை தூசிக்காமே இருந்தான். என்ன பண்ணான் தெரியுமா அந்த யோபு?
தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக வேண்டுதல் பண்ணா. அது மாத்திரமில்லை, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னது எல்லாவற்றையும் மன்னித்து வேண்டுதல் பண்ணும்போது அந்த யோபுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தார். அதே போல தான் இன்னைக்கு நாம் வந்து நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே வந்து நிதானித்து பேசணும். நீங்கள் நினைப்பீங்க, நாமளும் நானும் உயிருக்கு உயிராக நேசித்த நண்பன் எனக்கு வந்து இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டு அவனை தூசிக்காதபடி நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜோம் பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் வரும். ஓகேவா? இப்போ பேசுவதில் நாம் பொறுமையாக இருக்கணும்னு நாம் கற்றுக்கொண்டோம். ரெண்டாவது காரியத்தில் வேலைகளில் நாம் பொறுமையாக இருக்கணும். எப்படி வேலைகளில் பொறுமையாக இருக்கணும்? உங்கள் நீங்கள் உங்கள் சர்ச்சில் உங்களுக்கு வேலை தருவாங்க, உங்கள் வீட்டில் வேலை தருவாங்க, எல்லாவற்றிலுமே நம்ம பொறுமையாக நிதானமாக செய்யணும். இப்போ சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேலை தருவாங்க? சேரெல்லாம் எடுத்து போட சொல்லுவாங்க, பாய் சுருட்டு வைப்பாங்க, அப்போது க்ளீன் பண்ண சொல்லுவாங்க, கூட்ட சொல்லுவாங்கல்ல. இந்த வேலைகள் எல்லாத்திலுமே நம்ம பொறுமையாக இருந்து எங்கே ஒட்டடை இருக்குது, எங்கே தூசு இருக்குது அப்படின்லாம் பார்த்து நம்ம நீட்டாக நம்ம பொறுமையாக இருந்து வேலை செய்யணும். அப்படி வேலை செய்யலின்னா ஏசப்பாவுக்கு வருத்தமாக இருக்குமா இல்லையா? வருத்தமாக இருக்கும்ல. பைபிளில் மோசேக்கு ஒரு வேலை கொடுத்தாரு. என்ன வேலைன்னா, எகிப்தில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு கூட்டி கொண்டு போகிற ஒரு வேலையை கொடுத்தார். அப்படி எகிப்திலிருந்து ஜனங்களை கூட்டிகிட்டு வரும்போது ஒரு டைம் வனாந்தரத்தில் இவங்களுக்கு தண்ணி இல்லாமல் போச்சு. அப்போது எல்லாந்து மோசை மேலே கோபம் கொள்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மோசையும் ஆறானும் வந்து ஆண்டோருடைய சமூகத்தில் விழுகிறாங்க. அப்போது மோசைகிட்ட கத்தர் பேசுகிறாரு, என்னன்னா நீ அந்த கண்மலையை பார்த்து நீ பேசு அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்ட்டு இவர் மோசை வச்சுருக்க அந்த கோலை எடுத்துட்டு இந்த கண்மலை கிட்ட வந்து பேசினாரா இல்லையா? பேசலையா? மோசே ரெண்டு டைம் கண்மலையை பார்த்து அடிச்சிட்டாரு கோபத்தில். பாத்தியா, இந்த இடத்துல பொறுமை இழந்தனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அதிசயம் நடந்தது, கண்மலையிலேருந்து தண்ணீர் வந்தது, ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடித்தாங்க, ஆடு மாடுகள் எல்லாமே தண்ணி குடித்தாங்க. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தியா, தண்டனை யாருக்கு? ஆரோனுக்கும் மோசைக்கும் தண்டனை கொடுத்தாங்க. எதனால்? தன்னுடைய வேலைகளில் பொறுமை இழந்து கோபப்பட்டு அந்த கண்மலை பார்த்து பேசாமல் பொறுமையாக இருக்காமல் பேசாமல் அடித்ததுனால அவங்களுக்கு ஒரு தண்டனை வந்தது. அதனால் நம்ம வேலைகளில் வந்து நம்ம பொறுமையாக நிதானமாக செய்யணும். இப்போ அம்மா வந்து சொல்லுவாங்க, இதை போய் அப்பாக்கிட்ட பத்திரமாக கொடு அப்படின்னு ஒரு டீ டம்ளரில் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அழகாக கொடுத்துட்டா நல்லது, ஆனால் அவசரப்பட்டு பொறுமை இழந்து போய் டக்குன்னு கீழே விழுக்கட்டீங்கன்னா என்னாகு? பேசுவாங்களே, திட்டுவாங்களே, தண்டனை கொடுப்பாங்களா? அதனால் நம்ம வேலைகளை செய்யும்போது நம்முடைய மனசு பதறக்கூடாது, பதற காரியம் சிதறி போகும்னு சொல்லுவாங்க. அதனால் வேலைகளில் செய்யும்போது நம்ம பொறுமையாக இருக்கணும். அடுத்த காரியத்தில் பார்த்தோம்னா பாடுகளிலே பொறுமையாக இருக்கணும். இதில் பாடுகளில் பொறுமையாக இருக்கணும். பாடுகளில் பொறுமையாக இருந்த ஒரே ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப பாடுபட்டார் நமக்காக. நம்மளுடைய பாவங்களுக்கெல்லாம் கல்வாரி சிலுவிலே எல்லாவற்றையும் சகித்தாரோ இல்லையா? அவர் சகிக்கும்போது என்னென்ன நடந்துன்னு தெரியுமா? சிலுவையில் அடிக்கப்பட முன்னாடி அவர் வந்து தலையில் கொட்டுனாங்க, கம்பெடுத்து அடித்தாங்க, கன்னத்தில் அரைஞ்சாங்க, எச்சில் துப்புனாங்க, பரியாசம் பேசினாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு. இது நம்மளுக்காக இருந்தால் என்ன பண்ணுவோம்? திரும்ப நாம் அடிச்சிருப்போம், திரும்ப நாம் கோவப்பட்டிருப்போம், பொறுமை இழந்து ஏதாவது இருக்கிறத நாம் எடுத்து அடிச்சிருவோம். ஆனால் ஏசப்பா நம்முடைய பாவங்களுக்காக ஏசப்பா பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் சகித்து அந்த சிலுவையில் தொங்கும்போது கூட ஏசப்பா சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொன்னார். எப்படின்னு பார்த்தியா, அவர் பொறுமையாக இருந்து பிதாவே இவர்களை மன்னியும்னு சொல்கிறார். இன்றைக்குமே ஏசப்பா நாம் சின்ன சின்ன தவறு செய்வோம், சின்ன சின்ன பாவங்கள் செய்வோம், எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்து இன்றைக்கும் பிதாவின் இடத்துல ஏசப்பா நம்மளுக்காக பரிந்து பேசுகிறார். அதனால் நாம் பாடுகளை சகிக்கணும், பாடுகளை வந்து பொறுமையாக ஏற்றுக்கொள்ளணும். நம்மளுக்கும் சொல்லு, நீங்கள் நினைப்பீங்க, நான் நல்லதென்ன செஞ்சேன், எனக்கு ஏன் அவ்வளோ கஷ்டம், எனக்கு ஏன் அவ்வளோ பாடுகள் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டது போல நம்மளையும் ஆண்டவர் இயேசு நம்மளை உயர்த்தப்படுவார். சரியா? அப்புறம் அடுத்த கடைசி காரியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வரோம். ஓகேவா? இப்போ என்னென்னு பார்த்தோம்னா பெற்றுக்கொள்வதில் பொறுமையாக இருக்கணும். எப்படி பெற்றுக்கொள்வதில் பொறுமையாக இருக்கணும்? எதில் பெற்றுக்கொள்வதில் பொறுமையாக இருக்கணும்?
நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க ஏசப்பா கிட்டே, உங்களுடைய பர்சனல் காரியங்களை ஏசப்பா கிட்டே சொல்லியிருப்பீங்க, அது வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கலாம், இல்லைன்னா உடனே கிடச்சிருக்கலாம். ஆனால் ரொம்ப டிலே ஆன காரியத்தில் ஏசப்பா கிட்டே சொல்லிகிட்டே சொல்லிகிட்டே இருந்திருப்பீங்க, அப்போ அதை விட்டுருவார், சே இனி நம்மளுக்கு கிடைக்காதே அப்படின்னு பொறுமை இழந்துருவோம். அப்போ என்ன பண்ணுவோம், அடுத்த காரியமாக நாம் போய் அப்பா கிட்டே சொல்லுவோம், அம்மா கிட்டே சொல்லுவோம், போய் அப்பா அம்மா என்ன இது வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு பொறுமை இழந்து நாம் போய் எல்லாத்தையுமே ஏசப்பா தரமாட்டார் இனி அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து நம்ம தொந்தரவு பண்ணுவோம். அப்படி பண்ணக்கூடாது, சரியா? நாம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளுக்கு தரப்போகிறார், அதில் தரப்போகிறதுக்கு நம்ம பொறுமையாக இருந்து அதை காத்து இருந்து பெற்றுக்கொள்ளணும். நம்ம கிடைக்கும் வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணி, அது கிடைக்கும் வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணி நாம் வந்து அதையே பொறுமையாக பெற்றுக்கொள்ளணும், ஓகேவா? சரி, ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்தாலுமே, லேட்டாக கொடுத்தாலுமே பெஸ்ட்டாக தான் கொடுப்பார், ஓகேவா? சரியா? இப்போது நாலு காரியத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா, பேசுவதற்கு பொறுமையாக இருக்கணும், வேலைகள் செய்வதில் பொறுமையாக இருக்கணும், பாடுகளில் பொறுமையாக இருக்கணும், பெற்றுக்கொள்வதில் பொறுமையாக இருக்கணும், ஓகேவா? சரி, இப்போ நாம் ஜெபம் பண்ணலாமா? எல்லா கண்களையும் மூடிங்க. நான் இன்னைக்கு நீடிய பொறுமை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஏசப்பா, நீங்கள் எனக்கு நீடிய பொறுமை தாங்க. நாங்கள் சர்ச்சில், ஸ்கூலில், வீடுகளில் எல்லாவற்றிலுமே ஜனங்கள் இடத்துலையுமே நாங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நாம் ஜெபம் பண்ணலாமா? ஓகே. எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த சிறுவர் ஆராதனையிலே பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிப்பீராக. அப்பா, ஆவின் கனியாகி இருக்கிற இந்த நான்காவது கனிகளிலே நீடிய பொறுமை குறித்தும் அப்பா இன்று இவர்களோடு நீங்கள் பேசின கிருபிகளுக்காய் ஸ்தூத்திரங்கத்தாவ அப்பா. சூத்திரம் இவர்களுக்குள்ளே அந்த பொறுமையை பெற்று ஆண்டவர அப்பா, அந்த பொறுமையை தரித்திருந்து தகப்பன, ஒருவருக்கொருவர் மன்னித்து தகப்பன, அப்பா அம்மா கேற்ற பிள்ளையாய் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் இந்த பூமியிலே வாழ தேவன் அனுகிரக செய்யும்படியாய் செபிக்கிறோம். பேசுவதிலே பொறுமையாக இருக்கவும், வேலைகளிலே பொறுமையாக இருக்கவும், பாடுகள் சகிப்பதிலே பொறுமையாக இருக்கவும், அப்பா இடத்தில் கேட்கிறதை ஆண்டவரே அப்பா பெற்றுக்கொள்வதிலே பொறுமையாக இருக்கவும் தேவன் அனுகிரக செய்யுங்க. இந்த சிறுவர் ஆராதனை ஆஸ்வதிப்பீராக தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ரட்சிப்பு, அபிஷேகம், வேத அறிவு அப்பா சூத்திரங்கத்தாவே, நற்சாட்சி, பரலோக தரிசனம், ஊழிய தரிசனம், இப்படிப்பட்டவர்கள் காரியங்களில் அப்பா வளர்ந்து பெருகும்படியாய் செபிக்கிறோம். எல்லாவற்றிலும் கரத்திலே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்ரே ஸ்தோத்ரி, என் முள்ளுள்ளமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்ரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.